அப்போ கவனிடாக்கண்ணா, ஏ என்ற அணியின் வரிசை 2/3, பி என்ற அணியின் வரிசை 3/4, 2/3, 2/3 ஏயோட வரிசை, பி என்ற அணியின் வரிசை 3/4. எனில் ஏபி என்ற அணியின் நிரல்களின் எண்ணிக்கை, வரிசை கேட்கல அவங்க, நிரல்களின் எண்ணிக்கை. முதல் கொஸ்டின படிக்கும் போது நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த வரிசைன்னு கொடுத்தனால அந்த வரிசையை பத்தி முதல் ரீகால் பண்ணிக்கும். அணியின் வரிசையை குறிப்பிடும் போது முதலில் நிறைகளின் எண்ணிக்கையும், ஃபர்ஸ்ட் என்னது, நிறைகளின் எண்ணிக்கையையும் அதனை தொடர்ந்து நிரல்களின் எண்ணிக்கையும் இருக்கும். அப்ப இது என்னது, நிறை. இது என்னது, நிரல். இதுல இது வந்து நிறை, இது என்னது, நிரல். சரியா? அடுத்தது இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஏபி. ஏபின்னா என்ன அர்த்தம், ஏ பெருக்கல் பின்னு அர்த்தம். என்னது, ஏ பெருக்கல் பி. அப்ப அணி பெருக்கலை பத்தி தெரியணும். இரு அணிகளை பெருக்குவதற்கு முதல் அணியின் நிரல்களின் எண்ணிக்கையானது, முதல் அணியின் நிரல்களின் எண்ணிக்கையானது இரண்டாவது அணியின் நிறைகளின் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்க வேண்டும். முதல் அணியின் நிரல்களின் எண்ணிக்கையானது, முதல் அணியின் நிரல்களின் எண்ணிக்கையானது இரண்டாவது அணியின் நிறைகளின் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்க வேண்டும். சமமா இருக்குதா இல்லையா? இருக்கு, ரைட்டா? அப்ப ஏபின்றது பெருக்க முடியும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோ, ரைட்டா? அதுக்கு அடுத்தது அதை எப்படி செய்யணும்? இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க அவங்களே. இது என்னது, 3/3. இது என்னது, 3/2. 3/3, 3/2. இங்க பாருங்க, ரோஸ் கலர்ல கொடுத்திருக்குது, தெரியுதா? அப்ப இது ரெண்டு சமமா இருக்கா இல்லையா? இருக்கா? அப்ப இது ரெண்டு என்ன கேன்சல் ஆயிடும். அப்ப வரக்கூடிய புது அணியினுடைய வரிசை என்னவா இருக்கும்னா, 3/2. இங்க 3/3, 3/2. அப்ப இந்த 3/3 என்ன இருக்குது, சமமா இருக்கு. அப்ப இது கேன்சல் ஆயிடும். வரக்கூடிய புது அணியினுடைய வரிசை பெருக்கற் பலன் கண்டுபிடிக்கும் போது என்ன கிடைக்குது, 3/2. அப்ப அதே மாதிரி ஏபியினுடைய வரிசை என்ன கிடைக்கும் நமக்கு, ஏபியினுடைய வரிசை இப்ப என்ன மீதி இருக்கு நமக்கு, 2. இங்க என்ன இருக்கு, 4. அப்ப ஏபி என்ற அணியின் வரிசை என்ன, 2/4. என்ன 2/4. ஆனா இந்த 2 அப்படின்றது என்னது, நிறை. இந்த 4 அப்படின்றது என்னது, நிரல். இது நிறைகள், இது நிரல்கள். இங்க எதனுடைய எண்ணிக்கை கேட்கிறாங்க, நிரல்களின் எண்ணிக்கை கேட்கிறாங்க. இங்க நிரல்களின் எண்ணிக்கை என்ன, 4. அப்ப ஆன்சர் என்னடா கண்ணா, ஆன்சர் என்ன, 4. புரியுதா? புரியுதா புரியலையா? அதனால வரிசை அப்படின் போது இத்தனை தெரிஞ்சுக்கணும். முதல் அணியினுடைய வரிசையை எப்படி குறிப்பிடணும், அப்புறம் அணிப்பெருக்கல்ல என்ன கண்டிஷன், நல்லா புரிஞ்சுக்கணும். ரெண்டு கொடுத்துட்டாங்கன்னா முதல் அணியின் நிரல்களின் எண்ணிக்கையானது இரண்டாவது அணியின் நிறைகளின் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தா மட்டும்தான் பெருக்கல் நடைபெறும். இங்க பாருங்க, கொடுத்துருக்காங்க பாருங்க, அழகா இந்த எண்கள் சமமாக இருக்க வேண்டும். எது, இது ரெண்டும், இந்த மேல ஃபர்ஸ்ட் வர ஆரோக்கு, அடுத்த என்னது, இந்த எண்கள் பெருக்கல் அணியின் வரிசை ஆகும், மீதி இருக்கிற எண்கள். புரிஞ்சுதா? ரைட்டா? இப்ப டக்குன்னு செய்யணும் இந்த கணக்கை. எப்படி டக்குன்னு செய்யறது? இப்ப ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருச்சுல, உடனே எழுது 2/3. இங்க என்னது, 3/4. நான் இப்படி எழுதிக்குவேன் எப்பவுமே. அப்ப உடனே இது கேன்சல் ஆயிடுதா? அப்ப 2/4, இது நிறை, இது நிரல். அப்ப 4 தான் ஆன்சர். ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஆன்சர் சொல்லிட்டேனா? இப்படிதான் பண்ணணும். ஆக்சுவலா 1 மார்க்கு. ஆனா கொஞ்சம் முயற்சி செய்யற குழந்தைங்க கொஞ்சம் ஆப்சென்ட் ஆயிட்டீங்க, இல்ல கான்செப்ட் மறந்துருச்சு தெரியல, இல்ல இது வந்து நல்ல மனசுல பதியணும் அப்படின்றவங்க இதெல்லாம் கத்துக்கிட்டு போடுங்க.